JOJO Kids தமிழ் குரங்கு மற்றும் இரண்டு பூனைகள். ஒரு ஊரில் இரண்டு பூனைகள் வாழ்ந்தது. ரெண்டும் எப்பவுமே சேர்ந்து விளையாடும், சேர்ந்து பால் குடிக்கும். ஒரு பூனையோட பேரு லூசி, இன்னொன்னுத்தோட பேரு பூசி. ரெண்டும் பாலுக்காக நிறைய சண்டை போட்டாங்க, ரெண்டும் சேர்ந்து திருடினாங்க. யாராவது வீட்டை திறந்து வச்சா உடனே ரெண்டு பூனைகளும் உள்ள பூந்து சமையல் கட்டில் இருக்கிற பால் எல்லாம் குடிச்சிடுவாங்க. ஒரு நாள் ரெண்டும் சாப்பிட உணவு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில ஒரு ரொட்டி பார்த்தாங்க. லூசி சொன்னது, சுயநலவாதி, இது என்னோடது, 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 என்னோடது. ரெண்டு பூனைகளும் அந்த ரொட்டிக்காக பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களோட நண்பன் குரங்கு வந்தது. குரங்கு சொன்னது, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நான் இந்த ரொட்டியை ரெண்டா பிரிச்சிடுறேன், ஆளுக்கு ஒரு பாதி சாப்பிடுங்க. ஆமா குரங்கு, உனக்கு ரொம்ப நன்றி. இந்த பூனை எப்பவுமே என் கூட சண்டை போடுது. அவ்வளவுதான், ஆளுக்கு பாதி. இல்ல இல்ல, இதுல ஒண்ணு சிறுசா இருக்கு. இதோ நான் இப்பவே சரி பாதியா பண்ணிடுறேன். அட, இப்பவும் சிறுசா இருக்கு. இதோ நான் சரி சமமா பண்ணிடுறேன். அவ்வளவுதான், அந்த புத்திசாலி குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு ரொட்டியை முழுசா சாப்பிட்டுடுச்சு. இத பார்த்து ரெண்டு பூனைகளும் ஏமாந்து போச்சு. அச்சச்சோ, நாம ரெண்டு பேரும் என்ன பண்ணி தொலைச்சிட்டோம் பாரு. இந்த புத்திசாலி குரங்கு நம்மளுடைய ரொட்டிய சாப்பிட்டுடுச்சு. ஆமா, யாரோ சரியாதான் சொன்னாங்க, சண்டை போட்டா யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. நாம ரெண்டும் அழகா அந்த ரொட்டிய சரிபாதியா பிரிச்சு சாப்பிட்டுருக்கலாம். முயலும் குரங்கும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரெண்டும் நிறைய விளையாடுனாங்க. அப்பப்போ ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவாங்க. அவங்களை பார்த்து ஒரு ஆமைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும்னு ஆசையா இருந்தது. ஆனா யாரும் ஆமை கூட ஓடணும்னு நினைக்கல. ஏன்னா ஆமை ரொம்ப மெதுவா நடக்கும். ஒரு நாள் முயலும் குரங்கும் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆமைக்கு கூட பந்தயத்துல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. நீங்க ஏன் என் கூட விளையாட மாட்டீங்க? என் கூடயும் விளையாடலாமே. உங்க பந்தயத்துல என்னையும் சேர்த்துக்கோங்களேன் பிளீஸ். முயலுக்கும் குரங்குக்கும் ஆமையோட பேச்சு கேட்டு சிரிப்பு வந்தது. நீ இவ்வளவு மெதுவா நடக்கற, நீ எப்படி ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க முடியும் சொல்லு. என்னால வேகமா ஓட முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்ப எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? ஓஹோ, அவ்வளவு தைரியமா உனக்கு? சரி வா, நான் உன் கூட ஓட்ட பந்தயத்துல ஓடுறேன். குரங்கு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீ சொல்லு. சரி, சூரியன் இறங்கிறதுக்குள்ள யார் முதல்ல நதியை சுத்தி இங்க வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா, நதியை ஒரு சுத்து சுத்தி முதலாக யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பந்தயம் தொடங்கிடுச்சு. ஆமை மெதுவா நதியை நோக்கி போக ஆரம்பிச்சது. முயல் வேகமா ஓட ஆரம்பிச்சது. பாதி நதியை சுத்தி முடிச்சது. முயல் யோசிச்சது, நான் தான் ஜெயிக்க போறேன். பாவம், அந்த ஆமை மெதுவா நடக்குது, ரொம்ப பின்னாடி இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமே. முயல் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிடுச்சு. ஆமை மெதுவா நடந்து நடந்து நதியை முழுசா ஒரு சுத்து சுத்திடுச்சு. ஆமை ஜெயிச்சிடுச்சு. குரங்கு ஆமையை பார்த்து ஆச்சரியப்பட்டது.
முயலுக்கு திமிர் இருந்ததுனால தோத்துடுச்சு. ஆனா ஆமை தன்னம்பிக்கைனால ஜெயிச்சிடுச்சு. யானை மற்றும் அதன் நண்பன். ஒரு காட்டுல அப்பு எனப்படும் யானை வாழ்ந்தது. அது காட்டுல தனியா சுத்திட்டு இருந்தது. யானைக்கு நண்பர்களே இல்லை. ஆனா யானைக்கு நண்பர்கள் வேணும்னு ஆசைப்பட்டது. கொஞ்ச தூரத்துல யானை ஒரு குதிரைய பார்த்தது. குதிரைய கேட்டது, குதிரை தம்பி, குதிரை தம்பி, உனக்கு என் நண்பனா இருக்க இஷ்டமா? இஷ்டம் இல்ல. அட, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ எவ்வளவு பெருசா இருக்க. யானையோட மனசு கவலைப்பட்டு போயிடுச்சு. முன்னாடி போக போக யானை ஒரு முயல் புல்லு சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்தது. முயலும் ஒரு குரங்கும் இன்னும் நிறைய மிருகங்கள் கூட விளையாடிட்டு இருந்ததை பார்த்தது. யானை ஒவ்வொரு மிருகம் கிட்ட போய் நண்பனா இருக்க இஷ்டமானு கேட்டது. ஆனா எந்த மிருகத்துக்கும் இஷ்டமில்ல. குரங்கு சொன்னது, இல்ல இல்ல தம்பி, நீ ரொம்ப பெருசா இருக்க, நான் உன் கூட விளையாட முடியாது. முயல் சொன்னது, நான் உன் காலடியில மாட்டிக்கிட்டேனா என்ன ஆகும்? நான் எப்படி உன் கூட விளையாட முடியும்? யானை மனசு ரொம்ப கவலைப்பட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ எதிரில் ஒரு சிங்கம் நடந்து வந்துட்டு இருந்தது. வழியில வந்த எல்லா மிருகங்களையும் சாப்பிட்டு இருந்தது. எந்த ஒரு மிருகத்தையும் விடல. ஒன்னு ஒன்னா எல்லா மிருகங்களையும் சாப்பிட்டுடும். எல்லா மிருகங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடுனாங்க. யானைக்கு சிங்கம் பண்ற வேலைய சுத்தமா பிடிக்கல. சிங்கத்தை வேகமா எட்டி உதச்சிடுச்சு. சிங்கம் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அப்போ எல்லா மிருகங்களும் யானை கிட்ட வந்தது. குரங்கு சொன்னது, யானை, நீ உண்மையிலுமே ரொம்ப நல்ல நண்பன், நான் கண்டிப்பா உன்னோட நண்பனா இருப்பேன். முயல் சொன்னது, நீ எங்க உயிரை காப்பாத்திட்ட, நான் உனக்கு நண்பனா இருப்பேன். இதையெல்லாம் கேட்டு யானை ரொம்ப சந்தோஷப்பட்டது. தினமும் யானை மற்ற மிருகங்களுக்கு கூட சந்தோஷமா விளையாடிக்கிட்டே பாதுகாப்பா வச்சுக்கிச்சு. ஒரு நாள் எறும்புகளோட ராணி எல்லா எறும்புகளை ஒரு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. வர வர எறும்புகள் எல்லாம் அவங்களுக்குள்ள சண்டைய போடுறாங்கன்னு ராணிக்கு ரொம்ப கவலையா இருந்தது. எறும்புகளை சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறதுக்கு ஒரு வழியை யோசிச்சு வச்சாங்க. என்னோட முடிவை சொல்லதான் உங்க எல்லாரையும் வர வச்சிருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க ராணி அவர்களே? நீங்க எல்லாரும் நல்லபடியா பாதுகாப்பா இங்க வாழணும்னு தான் நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லிட்டே வரேன். ஆனா இன்னிலிருந்து நீங்க எல்லாரும் உங்க சொந்த அறிவோட தனித்தனியா பாதுகாப்பா தங்கத்துக்கு புது இடத்தை தேடி போகணும்னு நான் முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு ஆபத்தும் வராத இடம், பாதுகாப்பான இடத்தை தேடிக்கோங்க. எல்லா எறும்புகளும் யோசிக்க ஆரம்பிச்சது. ஒரு எறும்பு கேட்டது, ராணி அவர்களே, மரத்துக்கு மேல வீடு கட்டினா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, மரத்துக்கு மேல இல்ல, மலைகளில் வீடு கட்டணும். கண்டிப்பா இல்ல, ஆறு பக்கங்களில் வீடு கட்டணும். எல்லா எறும்புகளுக்கு வேற வேற யோசனை இருந்தது. ஒரு புத்திசாலி எறும்பு சொன்னது, நாம எங்க போனாலும் நமக்கு பாதுகாப்பா இருக்காது. வேற எந்த இடமும் கண்டிப்பா பாதுகாப்பா இருக்காது. அதுவும் தனித்தனியாக போனா. யோசிச்சு பாத்தீங்களா, தனியா தங்கிறது எவ்வளவு கஷ்டம். யாரு வேணாலும் நம்மளை கொன்னிட முடியும். இந்த விஷயம் எல்லா எறும்புகளுக்கும் புரிஞ்சுது. ஆஹா, நீ சரியாதான் சொல்ற, தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்க தான் நான் நினைச்சேன். நாம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நல்லா வாழ முடியும். ஒருத்தர் ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒன்னா எப்படி இருக்க முடியும்? நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். இதுதான் நமக்கு பெரிய வெற்றி கொடுக்கும். இனிமே நாங்க பாசமா ஒத்துமையா இருப்போம். எங்களை மன்னிச்சிடுங்க ராணி அவர்களே, இது புரிஞ்சுக்காம இருந்தோம். ஆமா ராணி அவர்களே,
இனிமே நாங்க எப்பவுமே சண்டை போட மாட்டோம். இன்னையில இருந்து எல்லா சண்டையும் முடிஞ்சிடுச்சு. Please subscribe.